ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே அக்வா. இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடிஐ பற்றி பார்க்க போகிறோம். டிஐ அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மரீனா அக்வாரியம் வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து சால்ட் மிக்ஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதிலேயே வந்து நிறைய போட்டிருப்பாங்க, நிறைய மென்ஷன்லாம் பண்ணிப்பாங்க, டிஐ வாட்டரில் தான் வந்து இந்த சால்ட் வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து சொல்லியிருப்பேன், முடிஞ்ச வரைக்கும் வந்து 40 இல்லை 50 டிகிரி கீழே இருக்கிற வாட்டர் வந்து யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்கு. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஓடிஐ, சரிங்களா? இது நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பண்ணி நான் என் டேங்க்ல வந்து ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது ரன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நான் வீடியோ வந்து லேட்டாக போடுறேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறமா ஓரளவுக்கு வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்ஓடிஐ பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ 0 டிடிஎஸ் அப்படின்றத பற்றி நான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் சார் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணியிருக்கிற ஒரு ஆர்ஓடிஐ சிஸ்டம் பற்றி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறமா ஆர்ஓடிஐனை பற்றின பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த வாட்டரை வந்து நம்ம வந்து குடிக்கூடாது, சரிங்களா? 0 டிடிஎஸ் இருக்கிற வாட்டரை வந்து நம்ம வந்து குடிக்கூடாது. 24 அக்வாரியம் பர்பஸ்க்கு மட்டும்தான். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மரீன் அண்ட் தென் எக்ஸ்பர்ட் லெவலில் பண்ணுற பிளான்டட் அக்வாரியம், சரிங்களா? ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவலில் பண்ண பிளான்டட் அக்வாரியம் அண்ட் தென் மரீன் அண்ட் தென் ரீஃப் அக்வாரியம் மட்டும்தான் வந்து ரெயின் வாட்டர் அளவுக்கு இருக்கிற 0 டிடிஎஸ் வாட்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ரீஃப் அக்வாரியம் நம்ம ஊரில் வந்து ரீஃப் வந்து பேண்டு, ஃபாரின்ல இருந்தீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து தானம் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பண்ணியிருக்க ஆர்ஓ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 டைப், சரிங்களா? ஸோ கீழே இருக்கிற ஒரு ப்ரீ ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெம்ரியன், அதுக்கப்புறம் டிஐ ரெசின் வந்து 1. ஸோ நீங்கள் ரெண்டு போடணும் அப்படினாலும் போட்டுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டிடிஎஸ் இருக்கிற வாட்டர் வந்து நீங்கள் வந்து இன்லெட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து, ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இது பக்கவாக அதில் இருக்கிற சாலிட்ஸ், இன்ஆர்கானிக் காம்பனன்ஸு அந்த இந்த கனிமங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஆர்ஓவோட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அதான், அதில் இருக்கிற கனிமங்கள் எல்லாத்தையுமே வந்து, அதாவது சாலிட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு டிடிஎஸ் வந்து வெளியில் கொடுக்குறது தான் வந்து ஆர்ஓவோட பர்பஸே, ரிவர்ஸ் ஆஸ்மோஸ் பர்பஸே. ஸோ டிஐன்னு வரும்போது வந்து டிஐனைசேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அக்யூரேட்டாக வந்து நம்ம ரெயின் வாட்டர் அளவு 0 டிடிஎஸ் வந்து கிடச்சிடும், சரி? இதுதான் வந்து இதோட கான்செப்ட். அதே மாதிரி இந்த ஆர்ஓ டிஐயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து 2 இது இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம். ஸோ கிளாசிக்கும் ப்ரீமியமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கு. ஸோ ப்ரீமியமும் வந்து ஒன்றுமே கிடையாது, இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பட் மெம்ரைன் மட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதாவது கிளாசிக் அப்படின்னா வந்து உங்களோட டிடிஎஸ் மென்ஷன் பண்ணி தான், அதாவது இப்போ ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரோ வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 500 இருக்கும். ஸோ ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போர் வாட்டரே வந்து பார்த்தீங்கன்னா 500 இருக்கும், 1000 இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் வந்து போதும், சரிங்களா? அதுவே இன்கேஸ் உங்கள் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போர்வெல் வாட்டரோ இல்லை அண்டர் கிரவுண்ட் வாட்டரோ இல்லை சம்ப் வாட்டரோ ஏதோ ஒன்று ஒரு 2000-3000 டிடிஎஸ் இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் அந்த ஆர்ஓடிஐ தான் வந்து சூஸ் பண்ணோம். ஏன்னா வந்து இப்போ ஒரு ஆர்ஓடிஐ வந்து பார்த்தீங்கன்னா மெயினே வந்து பார்த்தீங்கன்னா மெம்பரேன் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 1000 டிடிஎஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு மெம்பரேன் தான் வந்து இதில் வந்து இருக்குது. அண்ட் தென் அந்த ப்ரீமியமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 3000 டிடிஎஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ப்ரீமியம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மெம்பரேன் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து இருக்கிற சாலிட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு 0 டிடிஎஸ் வந்து கரெக்டாக கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து கிளாசிக்கும் ப்ரீமியமுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். பட் ஆர்ஓவோட அந்த இது எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ இதோட கான்செப்ட் எப்படி அப்படின்னா வந்து இது நான் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பேஸ் பண்ணி தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று அழுக்காச்சு அப்படின்னாலும் நம்ம ஈஸியாக வந்து திருப்பி நம்ம வந்து பார்த்தாவே வந்து போதும். இதுக்காக நம்ம 999 TDS மீட்டர் 999 TDS மீட்டர்லாம் கூட யூஸ் பண்ணணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது. நம்ம பார்த்துட்டு அழகாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சொந்த மாதிரி ஆப்ஷன் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் தென் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெம்பரேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் தான். ஸோ அதில் குவாலிட்டி வைஸ் வந்து எந்த ஒரு கம்ப்ரமைஸுமே ஆயிருக்க மாட்டேன். ஸோ எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ காய்ஸ், இந்த ஆர்ஓ யூனிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக வந்து டிஎம் பண்ணலாம். டிஎம் பண்ணிங்க அப்படின்னா வந்து டோர் ஸ்டெப் நான் டெலிவரி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் சென்னையாக இருந்தீங்க அப்படின்னா வந்து நானே வந்து கூட கொடுத்துருவேன், பிரச்சனையாக இருக்காது. இன்கேஸ் அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அட்ரஸ் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துறேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட டிடிஎஸ் எப்படி இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து இதை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது நீங்கள் வந்து டிஐனைசேஷன் நீங்கள் ரெண்டு போகிறீங்க அப்படின்னாலுமே எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். அப்படி டிடிஎஸ் மீட்டர் வேணும் அப்படின்னாலும் இது கூடயே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கெலாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் மாதிரி வரும். ஸோ கான்செப்ட் வந்து இதுதான். ப்ரைஸ் டீடெயில் வேணும் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்க செக் பண்ணி பாருங்கள். குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ நான் வந்து மரீனா அக்வாரியம் செட்டப் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டேஷன்றத வந்து தனியாக நான் கொண்டு வந்துடுவேன். ஆக்சுவலாக இப்போ எப்படி வந்து ஃபாரின்லலாம் வந்து இந்த வாட்டர் ஸ்டேஷன் அப்படிங்கிற தனியாக பில்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பேராமீட்டர் எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஸ்டேஷன் எல்லாமே பில்ட் பண்ணி என்னோட டேங்க்கும் நான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஈவன் நிறைய டேங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ கைஸ், இந்த வீடியோ பற்றி டவுட்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து நீ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.